சக்தி விகடன் நேயர்கள் அனைவருக்கும் என்னோட அன்பான வணக்கங்கள். என்னோட நவராத்திரி குழு இந்த வருஷம் ஆரம்பமாயிடுச்சு. வாங்க, என்னெல்லாம் கான்செப்ட் வச்சுருக்கேன், என்ன தீம் வச்சுருக்கேன், என்ன புது புது பொம்மைகள், எதெல்லாம் பழைய பொம்மைகள். இந்த ரெண்டாவது படிக்கட்டில் இருக்கிறது தான் இந்த வருஷத்தோட புது அடிஷன். முன்னே என்கிட்ட இருந்த தசாவதார செட்டு ரொம்ப குட்டியாக இருந்தது, முகம் வந்து அவ்வளோ தீர்க்கமாக இருக்கலை. அதனால் காஞ்சிபுரம் பொம்மைக்கார தெருவில் சிவசங்கரி அப்படின்னு எனக்கு ஒரு நீண்ட நாள் ஃப்ரெண்டு இருக்காங்க, அவங்கக்கிட்ட ஆர்டர் கொடுத்து, போன வருஷமே ஆர்டர் கொடுத்தேன், இதை ஆர்டர் கொடுத்து எனக்கு பெருசாக தசாவதாரம் வேணும்னு சொல்லிட்டு கொலு ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு நாள் முன்னாடி காஞ்சிபுரத்துலேருந்து இப்போ அவன் ஸ்பெஷலாக எனக்காக வந்து இங்கே கொண்டு வந்து கொடுத்துட்டு போனாங்க. வெளியில் இருக்கிற ரெண்டு பாவை விளக்கு இருக்குது, அதுவும் இந்த வருஷத்து அடிஷன் தான். அப்புறம் நீங்கள் அங்கே பார்க்குறீங்க இல்லையா, மீனாட்சி பக்கத்தில் இருக்கிற சிவன் பார்வதி, அது வந்து எங்கள் அம்மா வீட்டு இதுலேருந்து நான் வச்சிட்ருக்கேன். கிட்டத்தட்ட 40 வருடங்கள் பழசு அந்த பொம்மை. மண் பொம்மை தான், அப்போல்லாம் வந்து பேப்பர் மாஷ் அந்த மாதிரி பொம்மைகள் கிடையாது, மண் பொம்மை தான். அதாவது இன்னமும் ரொம்ப ப்ரிசர்வ் பண்ணி அதை பத்திரமாக கட்டி வச்சுருக்கேன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு கிட்டத்தட்ட அதை பார்க்கறதுக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா ராதாகிருஷ்ணாவும் அப்படின்னு நினைக்க தோணும், பட் ஆக்சுவலாக அது சிவனும் பார்வதியும். இப்போ அந்த மாதிரி பொம்மைகள் கிடைக்கிறது இல்லை, அதனால் என்னோடய ரொம்ப நான் ரொம்ப ஸ்லாகிச்சு வச்சுருக்கிற கலெக்ஷனில் அதுவும் ஒன்று. ரொம்ப 40 வருடங்கள் பழசு என் தாய் வீட்டு சீதை நம்ம அது. அதுக்கப்புறம் இங்கே இருக்க பாருங்கள் ஒரு அத்தி வருது, இது வந்து நந்தினி வெங்கடேஷ் அப்படின்னு என்னோடய ஃப்ரெண்டு இருக்காங்க. என் அக்கான்தான் கூப்பிடுவாங்க, எனக்கும் அவங்க ஒரு தங்க மாதிரி தான். அவங்களும் என்ன மாதிரி ஒரு கொலு பைத்தியம், கிட்டத்தட்ட 3500 விநாயகர் சிலைகளை மட்டும் வச்சுருக்காங்க. அவங்க நொளம்பூரில் இருக்க அவங்க வீடு, அவங்க வீட்டு பேரே வந்து 3500 விநாயகர் சிலை வீடு தான். நந்தினி வெங்கடேஷுங்கிற பேர் கூட மறைஞ்சு போச்சு, 3500 சிலை வீடு அப்படிங்கிறது தான் அவங்க பேர். அவங்க வந்து அவங்க வீட்டு கொலுக்கு போனப்போ போன வருஷம் எனக்கு அத்தி வரதரை வச்சு கொடுத்தாங்க. ரொம்ப அழகான ஒரு அத்தி வரதர் அது. அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்லாகிச்சு நான் வச்சுருக்கிறது இந்த அறுபடை வீடு முருகர். இது வந்து ஒரு 5-6 முன்னாடி தான் வாங்கினேன். முருகனை வந்து ஒரு கான்செப்டாக பண்ணேன் ஒரு 5-6 முன்னாடி, இந்த அறுபடை வீடுகள் அதனோட சிறப்புகள் எல்லாம் வச்சு சொன்னோம். அப்போ வாங்கின பொம்மை அது. அதுக்கப்புறம் இந்த கான்செப்ட் முடிஞ்சோடனே இப்போ என்னோடய படிக்கட்டை அவர் வந்து அலங்கரிச்சிட்ருக்காரு, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவரை. அதுக்கப்புறம் கொஞ்சம் வித்தியாசமான பொம்மைன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் எங்கள் அம்மா வீட்டிலேருந்து கொண்டு வந்தது தான், இந்த பிரம்மா விஷ்ணு சிவன் அந்த செட்டு. அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 30-35 ஆண்டுகள் பழைய மண் பொம்மை தான். அடுத்தது எனக்கு ரொம்ப பிடிச்ச பொம்மை வந்து இந்த செட்டியார் அம்மா பொம்மை தான். இவங்களுக்கு வந்து ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் வேறு வேறு கான்செப்டில் வைப்போம். இந்த தடவை செட்டியார் வந்து ஒரு ஸ்டோர் வச்சுருக்கிற மாதிரி வச்சுருக்கேன், கட்டில் விற்கிறாரு, பீரோ விற்கிறாரு, அதுக்கப்புறம் பொக்கே விற்கிறாரு, பாத்திரங்கள்லாம் விற்கிறாரு. சில சமயம் வெறும் இந்த மளிகை சாமான் மட்டும் விற்கிற மாதிரி பண்ணுவோம். சில சமயம் குட்டி குட்டி இந்த ஷாம்பூ, சாஷேஸு, பவுடர் டப்பா அந்த மாதிரி சேல்ஸ் பண்ணுற மாதிரி இந்த செட்டியாரை நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஒவ்வொரு வருஷமும் இந்த செட்டியாரோட அவதாரம் மட்டும், அவரோட வியாபாரம் மட்டும் மாறிட்டுருக்கோம், பட் செட்டியாரும் செட்டியாரம்மாவும் அப்படியே தான் இருப்பாங்க. ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்ச பொம்மை இதுவும் கிட்டத்தட்ட 30 பழசு. அதுக்கப்புறம் இந்த ரம்யமான அக்ரிகல்ச்சர் செட்டு, இதில் வந்து கிட்டத்தட்ட 40 பொம்மைகள் இருந்தது. இதுவும் 30 பழசு தான், எங்கள் அம்மா வீட்டிலேருந்து நான் எடுத்துகிட்டு வந்தது தான். இவ்வளோ அழகான இந்த ஒரு அக்ரிகல்ச்சர் செட்டை வந்து இப்போ பார்க்கவே முடியறதில்லை. பட் எனக்கு ரொம்ப வருத்தம் என்னென்னா இதில் இப்போ பாதி பொம்மைகள் தான் என்கிட்ட இருக்குது. இந்த மாதிரி ஒரு செட்டை தான் நான் தேடிட்டுருக்கேன். அடுத்த வருஷம் கொஞ்சம் ஆர்டர் கொடுத்து இன்னும் கொஞ்சம் பெருசாக இந்த மாதிரி ஒரு அக்ரிகல்ச்சர் செட் போடணும்னு எனக்கு ஆசை. இது ஐயப்பன் சாமி செட்டு. ஒரு 30 முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த செட்டு வந்து நிறைய வீட்டில் க்ரேஸாக இருக்கும். இந்த ஐயப்பன் சாமி செட்டு இல்லாத கொலுவே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு இது மண்ணில் தான் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட. அதுவும் அம்மா வீட்டிலேருந்து நான் எடுத்துகிட்டு வந்தது தான். இதில் இருந்த நிறைய ஐயப்பன் சாமி கொஞ்சம் உடஞ்சி போயிடுச்சு. ஸோ சின்ன சின்ன இந்த பூத்தட்டு இதெல்லாம் கொஞ்சம் ரீப்ளேஸ் பண்ணி மாற்றி வச்சுட்ருக்கேன். பட் இந்த விளக்கு, இந்த ஐயப்பன் சாமிகள், இந்த குழந்தை இதெல்லாம் முன்னாடி இருந்தது தான். இது வந்து என்னோட ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ரீசன்ட் கலெக்ஷன். இது வந்து 2015 வருஷம் நான் வந்து என்னோடய கான்செப்ட் கோலுவில் இதை வச்சுருந்தேன். இது எதில் பண்ணியிருப்பாங்கன்னு நீங்கள் கொஞ்சம் கெஸ்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். மண்ணும் கிடையாது, பேப்பர் மாஷோ கிடையாது, சொல்கிறேன். வெறும் தெர்மோகோல், வெறும் பிளெயின் தெர்மோகோலில் முகத்தெல்லாம் வடிவமைச்சு இந்த டர்பன் எல்லாம் போட்டு பண்ணியிருக்கோம். பூரி ஜெகந்நாதர், அவருடைய சகோதரர் பலராமன், தங்கச்சி சுபத்ராவோட காட்சி தர ஒரே இடம் ஒடிஷா மாநிலத்தில் இருக்குது. பூரி ஜெகந்நாதர் செட்டு இது. இது வந்து தெர்மோகோலில் தான் இருக்குது, ஆனால் ரொம்ப அழகாக ப்ரிசர்வ் ஆனதுனால இந்த தடவை மறுபடியும் வைக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு கார்னரை இதுக்காக அலோகேட் பண்ணி டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கோம். இது கீழே அழகாக 3 விளக்குகள். ஒரு 12-13 வருஷமாக வந்து தீமேட்டிக் கொலு தான் என்னோடய பேஷன்.
இந்த நம்மளோட கதைகள் எல்லாம் நம்மளுடைய புராண கதைகள் மற்ற எந்த கதைகளாக இருக்கட்டும் அது வந்து ஒரு விஷுவலாக குழந்தைங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும் போது அது நிறைய ஆடியன்ஸ்க்கு ரீச் ஆகும், அவங்க மனசில் அது பதிஞ்சு போகும், அந்த கதைகளை அவங்க மறக்கவே மாட்டாங்க அப்படின்னு எனக்கு தோணும். ஸோ அதையே விஷுவலாக நம்ம அழகாக சொல்ல முடியாது, ஒரு கொலு வடிவத்தில் சொல்லக்கூடாது. ஏன்னா ஒரு காலகட்டத்துக்கு நம்ம வந்துட்டோம், நிறைய பசங்க இப்போ கொலு பார்க்கவான்னு சொன்னால் நிறைய குழந்தைங்க வரமாட்டேங்கிறாங்க, டீனேஜர்ஸ் ஆகட்டும் இது. ஏன்னா தே ஆர் ஸோ அடிக்டட் டு திஸ் டெக்னாலஜி. ஸோ அவங்களையும் கொலு பக்கம் இழுக்கணும், நிறைய குழந்தைகள் வந்து பார்க்கணும், நம்மளோட புராண கதைகளை அவங்களும் தெரிஞ்சுக்கணும், நம்மளோட கல்ச்சர் என்ன, நம்மளோட ஹிஸ்ட்ரி என்ன, அது அவங்களுக்கு விஷுவலாக போய் சேரணும். அவங்க 5 வயசில் இங்கே பார்த்த கொலு 25 வயசு வரைக்கும் அவங்க மறக்கக்கூடாது, அப்படி எவ்வளோ இம்பாக்ட்ஃபுல்லாக அதை சொல்ல முடியும் அப்படின்னு யோசித்த ஒரு இதில் தான் வந்தது. ஸோ இப்போ கீழ்த்தளம் ஃபுல்லாக இந்த வருஷம் கொலு தான். வருஷம் இங்கே கொலுவை பார்க்க கிட்டத்தட்ட 600-1000 பேர் வரைக்கும் வருவாங்க. அதனால் ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட் வந்து எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா வரவங்க வந்து இந்த கான்செப்ட் கொலுனாக்கா ஒரு கிட்டத்தட்ட 30-40 நிமிடங்கள் வரைக்கும் ஆகும் அவங்க இந்த ஆடியோவோடு இதை மொத்த இதையும் கேட்குறதுக்கு. இந்த வருஷம் நாங்கள் வந்து டைனிங் டேபிளில் போட்ட என்னோடய மெயின் கான்செப்ட் வந்து எம்எஸ் அம்மாவுடைய வாழ்க்கை சரித்திரம். இதுவரைக்கும் நான் புராண கால கான்செப்ட்ஸ் மட்டும்தான் எடுத்து பண்ணியிருக்கேன். நிறைய முருகன் கதைகள் பண்ணியிருக்கேன், கிருஷ்ணன் கதைகள் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி நிறைய புராண கதைகள் எடுத்து பண்ணுவேன். இந்த தடவை கொஞ்சம் ஒரு லைஃப் பர்சனாலிட்டிஸ், நம்மளோட வாழ்க்கையிலேருந்து நிறைய சாதிச்சுட்டு மறைஞ்சு போன சில சிறப்பான மனிதர்களை பற்றியே அந்த கான்செப்டாக எடுத்து பண்ண முடியாது அப்படின்னு யோசித்தப்போ எம்எஸ் அம்மாவை பற்றி, அதுவும் நவராத்திரிங்கிறது பெண்களுக்கான பண்டிகை இல்லையா, அதனால் எம்எஸ் அம்மாவை பற்றி ஒரு கான்செப்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி யோசித்து பண்ணினது தான் இது. இது வந்து கட்டங்களாக பிரிச்சுடுவேன். ஒரு ஒரு கதை சொல்லும்போது ஒரு ஒரு சின்ன கான்செப்ட், இந்த மொத்த டைனிங் டேபிள்லையே ஒரு 8 பகுப்பாக பண்ணிப்பேன், 8 இல்லை 9, என்னோடய கதையை ஃப்ளோ எப்படி இருக்கோ அதுக்கேற்றபடி பண்ணிடுவேன். ஸோ இந்த தடவை எம்எஸ் அம்மாவோட வாழ்க்கையை வந்து 11 கட்டங்களாக பிரித்து பண்ணியிருக்கோம். டேபிள் மேலே வந்து 10 கட்டங்கள் போட்டிருக்கோம், தனியாக வந்து ஒரு கட்டம் போட்டிருக்கேன். இது வந்து முதல் கட்டம், அவங்க பிறக்கிற ஊர் வந்து மதுரை, மதுரை கோயிலை ஒட்டி இருக்கிற அனுமந்தராயன் தெருவு தான் அவங்க வீடு இருந்தது. இது வந்து அவங்களோட தாயார் சண்முக வடிவம்மா, வீணை கலைஞர். ஸோ கிட்டத்தட்ட 1940 வரைக்கும் சொல்லப்பட்ட எல்லா அந்த குட்டி கதைகளும் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் பண்ணியிருக்கோம். 40க்கப்புறம் ட்ராவல் பண்ணுற அவங்களோட வாழ்க்கை வரலாறு வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக பண்ணியிருக்கோம். இது வந்து கும்பகோணத்தில் எம்எஸ் அம்மா முதல் கச்சேரி பண்ணுறாங்க. இது வந்து அடுத்தது வந்து அவங்க மியூசிக் அகாடமியில் முதல் பெண் பாடகியாக அவங்க அழைக்கப்படுறாங்க. சீசனுக்கு மிக சிறிய வயதில் அழைக்கப்படுறாங்க. ஸோ இந்த டிடி கே மியூசிக் டிடி கிருஷ்ணமாச்சாரி ஆடிட்டோரியத்தை அப்படியே பண்ணியிருக்கோம். எம்எஸ் அம்மா வந்து 5 படங்கள் மொத்தமாக நடிச்சிருக்காங்க. அதில் ரொம்ப ரொம்ப சிறப்பாக பேசப்பட்ட படம் மீரா, அவங்களோட முதல் படம் சேவா சதனம். ஸோ கிட்டத்தட்ட 5 படங்களுக்கும் நாங்கள் வந்து போஸ்டர்ஸ் மாதிரி ரெடி பண்ணி இது வந்து ஒரு பெரிய கட் அவுட் மாதிரி பண்ணியிருக்கோம். பிரபாத் டாக்கீஸில் தான் அந்த அவங்களோட நிறைய படங்கள் ரிலீஸ் ஆனது. ஸோ பிரபாத் டாக்கீஸ் அப்படியே பண்ணிவிட்டு மீராவோட கட் அவுட் மட்டும் கொஞ்சம் பெருசாக இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப ஹியூஜ் கட் அவுட் மாதிரி வச்சு, இந்த பாலாபிஷேகம்லாம் இப்போ பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஹியூஜ் கட் அவுட்டாக பண்ணியிருக்கோம் மீராவுக்கு. இது வந்து எம்எஸ் அம்மாவும் சதாசிவத்தோட திருமண காட்சி. இது திருநீர்மலையில் தான் அவங்க கல்யாணம் நடக்குது. அதனால் ஒரு மலை மாதிரி செஞ்சு மலை மேலே கோயில், அந்த கோயிலோட படிக்கட்டில் அவங்களோட அந்த திருமண ஃபோட்டோவையே வந்து கட் அவுட் மாதிரி வச்சு அதுலேருந்து பிரிண்ட் அவுட் எடுத்து கட் அவுட் பண்ணி அப்படியே வச்சுருக்கோம். 1940வது வருஷத்தில் அவங்களுக்கு திருமணம் நடக்குது. எம்எஸ் அம்மாவோட கணவர் வந்து ஹிந்தியில் வந்து மீராவை வந்து சுதந்திரத்துக்கு அப்புறமா ரீலீஸ் பண்ணுறாரு. அந்த விழா வந்து டெல்லியில் நடக்குது. அந்த விழாவுக்கு வந்து மவுண்ட் பேட்டன், லேடி மவுண்ட் பேட்டன், ஜவஹர்லால் நேரு வராங்க, சரோஜினி நாயுடு வராங்க. ஸோ அந்த நேஷ்னல் லீடர்ஸோட பிக்சர்லாம் வச்சுருக்கோம். எம்எஸ் அம்மா அந்த வயசில் எப்படி இருந்தாங்களோ அதே படத்தை வந்து இது வந்து கொஞ்சம் ஃபோட்டோஷாப் பண்ணி அவங்க புடவையை மட்டும் கீழ்ப்பக்கம்லாம் ஃபோட்டோஷாப் பண்ணி அந்த ஃபேஸ் மட்டும் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி பண்ணியிருக்கோம். இது எம்எஸ் அம்மா சதாசிவமையாவோட வீடு, செட்பெட்டில் இருந்தது, கல்கி எஸ்டேட்னு பேர். மிகப்பெரிய வீடு, கிட்டத்தட்ட 2 ஏக்கரில். ஸோ அந்த வீடோட அமைப்பு அப்படியே கொண்டு வந்திருக்கோம். நிறைய காட்டேஜஸ் இருக்குமா அந்த வீட்டில், மெயின் வீடை தவிர, அதனால் அந்த காட்டேஜஸ்லாம் சுற்றி வர காட்டியிருக்கோம். இது எம்எஸ் அம்மா சதாசிவமையா, அவங்களோட 2 மகள்கள் ராதா விஜயா. ஒரு ஒரு கட்டமாக இந்த கதையை சொல்லும்போது நம்ம ஸ்டோரிஸ் இப்போ சொல்லிக்கிட்டே வரும்போது அந்த ஸ்டோரிக்கு ஒரு டெப்த் க்ரியேட் ஆகணும். அதனால் என்ன பண்ணியிருக்கோம்னா எல்லாத்தையுமே ஒரு 3D எஃபெக்டில் பண்ணியிருக்கோம். எதுவுமே பார்த்திங்கன்னா ஃப்ளாட் எஃபெக்டாகவே இருக்காது. நீங்கள் நிஜமாகவே ஒரு ஆடிட்டோரியம்குள்ளே இருக்கிற மாதிரியோ, ஒரு வீட்டுக்குள்ளே போகிற மாதிரியோ, இல்லை ஒரு தியேட்டருக்குள்ளே போகிற மாதிரி ஒரு எஃபெக்டை க்ரியேட் பண்ணணுங்கிறதுக்காக இப்படி பண்ணியிருக்கோம். முதன் முதல்ல எம்எஸ் அம்மா வந்து யூஎனில் பாட அழைக்கப்படுறாங்க. ஸோ அந்த கச்சேரி சீன் தான் இது.
நிறைய ஃபாரின் ஆடியன்ஸ் உட்காந்துருக்காங்க. அந்த ஸ்டேஜ் எப்படி இருந்ததோ, அங்கே என்ன காஸ்ட்யூம் அவங்க போட்டுட்டு இருந்தாங்களோ, அந்த கலைஞர்கள் பக்கவாதிய கலைஞர்கள் யாரோ அவங்களோட படத்தை அப்படியே தான் வச்சுருக்கோம். எம்எஸ் அம்மாவுக்கு வந்து அந்த கச்சேரி பாடுறதுக்கு முன்னாடி தொண்டை கட்டிக்குது, பாட முடியாமல் சிரமப்படுறாங்க. அப்புறம் காஞ்சி மகாபெரியவர்கிட்ட வேண்டிக்கிறாங்க, அப்போ தான் அவங்களால பாட முடியுது. ஸோ இதோட ரிலேட்டட் இதுங்கிறதுனால காஞ்சி பெரியவரோட படத்தை ஒரு 3D அவங்க அவர் வந்து இங்கேருந்து அவங்கள அப்படியே பிளஸ் பண்ணுற மாதிரி வச்சுருக்கோம். இது வந்து எம்எஸ் அம்மா திருப்பதியில் இருக்காங்க, அவங்க பாடின சுப்பிரபாதம், சகஸ்ரநாமம் அதெல்லாம் எவ்வளோ பாப்புலர் அப்படின்னு எங்களோட ஆடியோ கதையில் வரும். இது வந்து சும்மா ஒரு செட்டப் தான், நிறைய பக்தர்கள் இருக்காங்க, எம்எஸ் அம்மா ஏழுமலையான பார்த்து வேண்டிக்கிட்டு பாடிட்டுருக்காங்க. இது வந்து லண்டன் ஆல்பர்ட் ஹாலில் வந்து எம்எஸ் அம்மா பண்ணுற ஒரு கச்சேரி, வெளிநாட்டில் ரொம்ப ரொம்ப சிறப்பாக பேசப்பட்ட கச்சேரி, நம்மளுடைய இந்திய கலாச்சாரத்தை சங்கீதத்தையும் ரொம்ப தூக்கி நிறுத்தின ஒரு கச்சேரி. இந்த கச்சேரிக்கு வர ஆடியன்ஸ் அப்படியே காமிச்சிருக்கோம். இந்த ஆல்பர்ட் ஹால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இதை வடிவமைச்சிருக்கோம். எல்லாமே தெர்மோகோல் தான். இங்கே வந்து அவங்களுக்கு இன்ட்ரடக்டரி ஸ்பீச் கொடுப்பாங்க, அவரோட ஃபோட்டோ, அந்த போடியம், மைக்கு எல்லாமே அப்படியே செட் பண்ணியிருக்கோம். 2004 வந்து எம்எஸ் அம்மா இந்த உலகத்தை விட்டு நம்மளை விட்டு போயிட்டாங்க. அவங்க போனாலும் அவங்களோட இசை நம்மளோட எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த சீனை எப்படி டிஃப்ரெண்ட்டாக டிபெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தப்போ, இந்த ஒரு கான்செப்டை மட்டும் தனியாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய பால்கனியில் நான் இதை செட்டப் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு பெரிய இசை மேதை வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறது அவ்வளோ உசிதமாக இருக்காது. அதை எப்படி காட்சிப்படுத்தி சிறப்பாக காட்சிப்படுத்தி காட்டலாம் அப்படின்னு தோணப்போ, வானத்தை எடுத்துக்கிட்டோம். வானத்தில் வந்து எல்லா தேவர்களும் தெய்வங்களும் எம்எஸ் அம்மாக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. எம்எஸ் அம்மா தம்பூராவோட மேடையில் உட்காந்துருக்காங்க. எப்படி அழகாக மேலே போகிறாங்கன்னு நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஸ்ரீராதி கன்யகக்கு ஸ்ரீ மகாலக்ஷ்மி கினி நீரஜாலய குனு நீராஜனம் நீராஜனம் ஷீராப்தி கன்யகக்கு ஸ்ரீ மகாலக்ஷ்மி கினி நீரஜாலய குனு நீராஜனம் நீராஜனம். இந்த வருஷம் நாங்கள் போட்டுற இந்த ரூமில் போட்ட பூஜை ரூமில் போட்ட கான்செப்ட் வந்து கோமாதா. இந்த கோமாதாவோட சிறப்புகள் என்ன, அவங்க உடலில் இத்தனை தெய்வங்கள் இருக்குது, ஸோ தனியாக எந்த தெய்வத்தையும் நாம் வணங்க வேண்டிய அவசியமே இல்லை. கோமாதாவை பார்த்து ஒரு கும்பிடு போட்டாலே போதும், இத்தனை தெய்வத்தையும் இவ்வளோ நதிகளையும் வணங்கின புண்ணியம் நமக்கு கிடைக்கும். இத்தனை தெய்வாம்சங்களும் நிறைஞ்ச கோமாதாவை நம்ம ஒரு முறை கும்பிட்டாலே போதும், இத்த அத்தனை தெய்வங்களையும் கும்பிடுறதுக்கு சமானம். ஏன் பசுவதை செய்யக்கூடாது, ஏன் பசுக்களை நம்ம பாதுகாக்கணும், கலியுகத்தில் நம்மளோட தர்மங்கள் என்ன, மகாபெரியவர் ஏன் பசு பாதுகாப்பை அவ்வளோ வலியுறுத்தி சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது ஒரு சின்ன ஆடியோ, ஒரு 2 ஆடியோ போட்டு நாங்கள் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இது வந்து ஒரு காணொலி காட்சி மூலம் மாதிரி பண்ணியிருக்கோம். கொஞ்சம் லைட்டிங் எஃபெக்ட் எல்லாமே மாறும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது நான் என்னோடய 15 வரைக்கும் மன்னடி நார்த் மெட்ராஸில் தான் நான் வளர்ந்தேன். அங்கே எப்படி இருக்கும் வீடுகள்னால், ஒன்று கொடுத்துருந்தேன், எல்லாமே சின்னதாக ஒரு 400-500 ஸ்கொயர் ஃபீட் வீடுகள், பக்கத்து பக்கத்தையே கொலு வைப்பாங்க. ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் எப்படி ட்ரிகர் ஆச்சுன்னா, நிறைய பேர் அந்த நவராத்திரி டைமில் வந்து வேஷம் போட்டுப்போம், ராதாகிருஷ்ணன் வேஷம், அதுக்கப்புறமா அழகாக பட்டுப்பாவடெல்லாம் பட்டி பூவெல்லாம் வச்சு ஜட பின்னி ஒவ்வொரு வீடாக போவோம். எல்லா வீட்டுக்கும் எல்லா நாளும் போவோம். அந்த தெருவில் எல்லார் வீட்டிலேருந்து சுண்டல் வாங்கிட்டு ஒரு பெரிய பையை ஒன்று எடுத்துகிட்டு போவோம். எல்லா சுண்டலையும் கலெக்ட் பண்ணிக்கிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டு வருவோம். ஸோ அப்படி தான் ஒரு சின்ன சின்ன இந்த ஒரு படிக்கட்டு, ஒரு ஷெல்ஃப் கோலு, 3 படிக்கட் கோலு, 5 படிக்கட் கோலு, இதெல்லாம் நான் சின்ன வயசில் நிறைய பார்த்துருக்கேன். டெய்லி போவோம் அந்த 10 நவராத்திரியும் போது. ஸோ அதுதான் எனக்கு சின்ன வயசில் அந்த ஆர்வத்தை ஏற்படுத்திச்சோ அப்படின்னு தோணும். அதுக்கப்புறம் நாங்களாம் சொந்த வீடு வாங்கி அப்பாவோட நுங்கம்பாக்கத்துக்கு வந்தப்போ அது கொஞ்சம் பெரிய வீடாக இருந்தது. அந்த பெரிய வீட்டில் வந்து முதல்ல நாங்கள் வந்து வந்தோடனே சொல்லிட்டோம், இதுவே நவராத்திரி குழு நாங்கள் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ட்டு.
எங்கள் வீட்டில் வந்து மூணு பெண்கள், ஒரே ஒரு பையன்தான். அதனால் பெண்களுக்கு தான் எங்களோட சக்தி தான் அதிகம், ஆதிக்கம் தான் அதிகம். அதனால் நாங்கள் வந்து ஒரு அஞ்சு படிக்கட்டு அப்பா கிட்ட சொல்லி வாங்கினோம். வாங்கிட்டு நிறைய கொஞ்சம் சில பொம்மைகள் எல்லாம் வாங்கி அடுக்க ஆரம்பித்தோம். அப்புறம் தான் எனக்கு தோணிச்சு, இதை வெறும்னே எப்போ பார்த்தாலும் இந்த படிக்கட்டிலேயே இதே சரஸ்வதி பிள்ளையார் எல்லாம் நல்லா தான் இருக்குது பார்க்கறதுக்கு. ஆனால் இதை கொஞ்சம் இன்னோவேட்டிவாக பண்ண முடியுமா, இன்னும் கொஞ்சம் அழகுபடுத்தி பார்க்க முடியுமா, வரவங்க கொஞ்சம் ரசிக்கும்படி பண்ண முடியுமா அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக யோசிக்க ஆரம்பித்தோம். அப்போ வந்து இந்த மாதிரி டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸு இந்த மாதிரி பெருசாக எதுவுமே கிடையாது, வெறும் பொம்மைகள் மட்டும்தான் கிடைக்கும். புல் கூட அப்போல்லாம் கிடைக்காது, இந்த கிராஸ் எல்லாம் கூட கிடைக்காது. என்ன பண்ணுவோன்னா மண் போட்டு அதில் பத்து நாள் முன்னாடியே கடுகு போட்டு அதை வளர்க்க ஆரம்பிப்போம். அதை கடுகு போட்டால் வீட்டில் திட்டுவாங்க, கடுகு போட்டால் வீட்டில் கலகம் வரும், எதுக்கு கடுகெல்லாம் போட்டு இந்த பார்க்கெலாம் பண்ணுறீங்க அப்படின்லாம் கேட்டு திட்டெல்லாம் வாங்கியிருக்கோம் நிறையா. ஸோ கடுகு போட்டு இந்த செடிகளெல்லாம் வளர்த்து ஒரு சின்ன மலை மாதிரி கட்டி ஒரு சின்ன பார்க் மாதிரி பண்ணுறது, சின்ன புலி பொம்மை இதெல்லாம் வாங்கி வைக்கிறது, அப்படி தான் ஆரம்பித்தது எங்களோட குலு ஆர்வம். பட் கொஞ்சம் அப்புறம் இன்னும் வித்தியாசமாக யோசிச்சு என்ன பண்ணோம், இந்த டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பித்த காலகட்டத்தில் அந்த டெக்கரேட்டிவ் ஐட்டம் இந்த கொலு மேலே போடுற ஐட்டம்ஸ் எல்லாம் நிறைய வாங்க ஆரம்பித்தோம். அப்புறம் அதுவும் கொஞ்சம் போட்டமாக இருக்க வெறும் ரிப்பன் மாதிரியே இருக்குதுன்னு சொல்லி துப்பட்டாவெல்லாம் கட்டி அந்த மாதிரியெல்லாம் டெக்கரேஷன் பண்ண ஆரம்பித்தோம். அப்போல்லாம் துப்பட்டா போடாத பெண்களே கிடையாது, கலர் கலராக வித்தியாச வித்தியாசமாக துப்பட்டா கிடைக்கும். ஸோ இந்த துப்பட்டாலாம் வாங்கி இந்த மேலே இருக்கிற ஒரு விளக்கு மேலே கட்டி அதை வந்து சரம் சரமாக அந்த கொலுவை சுற்றி வச்சு இப்படியெல்லாம் பண்ணியிருக்கோம். அப்புறம் இந்த கொஞ்சம் கான்டெம்ப்ரரி தீம்ஸ், அந்த மிக்கி மவுஸ், டொனால்ட் டக் இதெல்லாம் வந்த காலம் அது. அப்போ என்ன பண்ணுவோம், மிக்கி மவுஸ் எல்லாம் வரைஞ்சி வி யூஸ் டு டூ இட் அ லிட்டில் க்ரியேட்டிவ் வே. சின்ன சின்ன குழந்தைங்க கூட நம்ம கொலுவை வந்தால் ரசிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் நானும் என் சிஸ்டரும் நிறைய ட்ரை பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வெறும் ரங்கோலியில் பொடி போட்டு கோலம் போடாமல் அது வந்து கல் உப்போட மிக்ஸ் பண்ணுவோம். கல் உப்போட நிறைய கலர் கலராக கலந்து வித்தியாசமாக ஒரு திக்காக இருக்கும் அந்த கோலங்கள்லாம் போடுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி கோலம்லாம் போட்டு ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி வித்தியாச வித்தியாசமாக கொஞ்சம் க்ரியேட்டிவாக ஏன் இந்த கொலுவை பண்ண முடியாது நம்மளால் அப்படின்னு எது எங்கேயோ ஒரு ஆரம்பித்த ஒரு தூவப்பட்ட ஒரு விதை தான். இப்போ வந்து கொஞ்சம் தீமேட்டிக்காக நல்லா பண்ணலாம், பெரிய வீடாக இருக்குது, நடுவில் கொஞ்சம் காலகட்டங்கள் கொலு வைக்கவே இல்லை, ஏன்னா நான் கொஞ்சம் சின்ன ஃப்ளாட்ஸில் தான் இருந்தேன். அப்புறம் குழந்தைங்க ரொம்ப சின்னவங்களாக இருந்தாங்க, எல்லாத்தையும் எடுத்து போட்டுருவாங்க அந்த ஃபியரால் ஒரு பத்து பன்னெண்டு வருஷங்கள் கிட்டத்தட்ட கேப்பு. அப்புறம் குழந்தைகள் பிறந்ததுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு வயசு அவங்களுக்கு ஆனதுக்கப்புறம் இந்த பெரிய வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கொலு ஹஸ் பீன் அ வெரி வெரி ரெகுலர் ஃபீச்சர் இன் மை ஹவுஸ். என்னோடய இந்த தீமேட்டிக் கொலு உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எங்களோட ஸ்பெஷல் கெஸ்ட்டு அவங்கள மட்டும் நாங்கள் இன்வைட் பண்ணுறதில்ல, எங்களோட கொலு எல்லா வருஷமும் வந்து த்ரோன் ஓப்பன் டு பப்ளிக். பப்ளிக்லேருந்து யார் வேணும்னாலும் வந்து எங்கள் வீட்டில் கொலுவை பார்க்கலாம். சாயங்காலம் ஆறு மணிலேருந்து இரவு பத்தரை பதினோரு மணி வரைக்கும் நாங்கள் திறந்து வச்சுருக்கோம். என்னை பொறுத்த வரைக்கும் சிறந்த ஆன்மீகம்ங்கிறது சிறந்த மனித நேயம் மட்டுமே. அப்படிப்பட்ட ஒரு மனித நேயத்தை நம்ம எப்படி வளர்க்குறதுங்கிறது இந்த நவராத்திரி விழா ஒரு சிறப்பான எடுத்துக்காட்டு. எல்லோரும் நம்ம வீட்டுக்கு வருவாங்க, நம்ம நிறைய பேர் வீட்டுக்கு போவோம். அதுவும் இந்த கொரோனா காலகட்டம் ரொம்ப கஷ்டமான ஒரு கடுமையான காலகட்டத்தை தாண்டி நம்ம எல்லாருமே வந்தோம் இல்லைங்களா. ஸோ அந்த மனித உறவுகள், மனித நேயம் இதெல்லாம் எப்படி போற்றி பாதுகாப்பு வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த நவராத்திரி விழா ஒரு சிறப்பான ஒரு எடுத்துக்காட்டு. என்னோடய இந்த குழு உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் என்னோடய நவராத்திரி வாழ்த்துக்கள். நீங்கள் எல்லாருமே வந்து இனிமேல் கொலு வைக்காதவங்க கூட ஒரு சின்ன இதில் ஒரு மூணு படிக்கட்டு இல்லை அஞ்சு படிக்கட்டு சின்னதாக ஒரு கொலு செட்டப் பண்ணி அதில் ஒரு பார்க் இந்த மாதிரி வச்சு நம்மளோட கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் பேணி பாதுகாத்து வளர்க்கணும் அப்படின்னு நான் உங்களை எல்லாரையும் அன்போடு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். சக்தி விகடனின் வீடியோ கலை தொடர்ந்து காண இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோ குறித்த தகவலை உடனுக்குடன் அறிய பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். என்றென்றும் இறைப்பணியில் உங்களோடு சக்தி விகடன்.